நண்பா, எவ்வளோ பேருக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும், கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கை தூக்குங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஆப்பிள் ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மி விலைக்கு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின ஆப்பிளோட மேக்புக் ப்ரோ, M1 சிப் இருக்கிற மேக்புக் ப்ரோவை பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நார்மலாக ஒரு ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸுக்கும் அமேசானில் விற்கிற ப்ரைஸுக்கும் ஆப்பிள் வெப்சைட்டில் விற்கிற ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுறப்போ நான் வாங்கின வேலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி வேலை தான். ஸோ அப்பேற்பட்ட சீல்டு ஒரு புது மேக்புக் ப்ரோ, M1 சிப் இருக்கிற மேக்புக் ப்ரோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை சீக்கிரமாக வந்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். சீக்கிரம் ஓடி வாங்க. சீக்கிரவா சீக்கிரவா, நம்ம வேற பிரு 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 பிருன்ற கையை நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா எப்போ ஓபன் பண்ணலாம், யார் ஓபன் பண்ணலாம்னு ஒரு டாக்கே போயிடுச்சு. ஒரு வழியா இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட MacBook Pro. இது பாத்தீங்க அப்படின்னா 256 GB வேரியன்ட் திருப்பு. ஆப்பிள் லோகோ பாத்தீங்கல்ல, நீங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. 8GB யூனிஃபைட் மெமரி, அதாவது 8GB ரேம் இருக்கு, 256GB இன்டர்னல் SSD இருக்கிற இன்டர்னல் மெமரி இருக்கு, 13-inch மேக்புக் ப்ரோ வித் ஆப்பிள் M1 சிப்பு இருக்கிறதுலே ஒரு வேற லெவல் ப்ராசஸர்னு சொல்லி ஆப்பிள் அப்படியே சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பார் கோடு அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 8-core CPU இருக்கிறது, அப்புறம் 8-core GPU இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெட்டியை பிரித்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி சொல்லலாம். வேற லெவலில் இருக்க போது பமியவே பிரிக்க விடுவோம். ஓகேவா? ஸோ பமி நீ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் பார்த்து பிரிக்கிறத வந்துட்டு நான் ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேற லெவலில் இருக்க போது பிரிச்சிடுவோம். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் மேக்புக்கை வாங்கிட்டோம். என்னோட பல நாள் கனவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு 5 வருஷமா 4 வருஷமா எத்தனையோ வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஆப்பிள் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆப்பிள் கம்ப்யூட்டரை வாங்கியாச்சு. ஆப்பிள் PC வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் இது வாங்கினா போதும்னு சொல்லி பட்ஜெட் கம்மி பண்ணேன். ஆமா, கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா இதுல மட்டும் ஆன்லைன் பிரைஸ் கம்பேர் பண்றப்போ ஒரு 25,000 நமக்கு கம்மியாயிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, நாம யூஸ் பண்ண போறோம். பிரித்து விடுவோமா இந்த பாக்ஸ கொஞ்சம்? ஓ, நீ பிரிச்சிட்டு இருக்கியா? ஓகே ஓகே, சொல்லணும்ல. அந்த சுகம் எவ்வளவு சுகமா இருந்து தெரியுமா அது பிரிக்கிறது? வாவ், இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும். ஓகே, ஆன் பண்ணிடலாமா? ஓகே, சோ ஆப்பிள் லோகோ இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உள்ள எப்படி இருக்கும் பிசி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க மேக்புக் ப்ரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான். வந்துச்சா? வாவ், உள்ளே பார்த்தீங்களா சில்வர் கலர் எடுத்துட்டா. பிசி வெளியேடு வெளியேடு அப்படியே தூக்குடா அவனை. செம்மையாக இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அது தொடும் போது ஒரு ஃபீல் இல்ல, சம ஃபீல் இருக்கு. நான் தான் தொட்டேன். எப்படி தல, பயங்கர கொடூரமா இருக்கு. ரெண்டே கிடைக்கு. அது எனக்கு தான் பர்சனல் பிசி. எனக்குன்னு சொல்லி தான் வாங்குறது. பர்சனல் பிசி. அது சைடுல வை, சைடுல வை, சைடுல வை, சைடுல வை. வெச்சிட்டேன் வெச்சிட்டேன். சோ உள்ள வேற நல்லா இருக்கு. லோகோ லோகோ, இந்த லோகோக்கு தான் காசு, வேற எதுக்கும் காசு இல்ல. சரியா? ஆனா அந்த அளவுக்கு தரமா இருக்கும். அது உண்மைதான். அது பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு ஈஸியா நம்ம பாக்ஸ் பிரிச்சோம். இதுவே வேற பிராண்ட் பாக்ஸ்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க சார்ஜிங் கேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல்லாம் அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான சார்ஜிங் டாக். ஓகேவா? இது வச்சுதான் நம்ம சார்ஜே பண்ண போறோம். அதுவே எவ்வளவு தரமா இருக்கு பாத்தீங்கல, வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்டிங் தான் காசு, வேற எதுக்குமே இல்ல. பிராண்டிங் தான், எல்லாமே பிராண்டிங் தான். ஓகே, இப்போ இந்த லேப்டாப்பை பாத்தீங்க அப்படின்னா இந்த கவரை நான் தான் பிரிக்க போறேன். ஓகேவா? இங்க இருக்கட்டும், இந்த கவர் நான் தான் பிரிப்பேன். சரி, ஓகே, நீயே பிரி. ஒரு கையில கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு பிரிக்க முடியல. நீயே பிரி. பிரிக்கிட்டா? ஆ, பிரி. வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்குடா. சூப்பர், எப்படி இருக்கு பாருங்களேன். இது கிரேடா? டார்க் கிரே. வெறுமே வந்துட்டு ஒரு 1.5 கிலோல ஒரு லேப்டாப் நம்ம கிட்ட ஒன்னு இருந்துச்சு 3 கிலோக்கு.
லேப்டாப்பே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இருக்கு. நான் 13 inch தான் வாங்கினேன். இதில் வந்துட்டு 16 inch இருக்கு. 8 GB நான் வாங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா 8 GB எனக்கு போதுமானது தான். நம்ம 16 GB அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா அது கஸ்டமைசபிளில் வந்துடும். அதுக்கப்புறமா 512 GB போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000-40,000 சொல்லி ஏறி 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 அது 2.5 lakh பார்த்தீங்க அப்படின்னா போய் நிற்கும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாகவே 8 GB 256 GB இதுவே போதுமானது தான் ஆப்பிளில் எடிட்டிங் பண்ணுறக்காக. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஹெவியான எடிட்டிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. சின்ன சின்ன எடிட்டிங், அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம வெளியே போகிற மாதிரிலாம் சில கண்டென்ட்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெளியே போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இது எடிட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஆப்பிள் தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உள்ள இதில் குத்த முடியாது. இதுக்காக பார்த்திங்கன்னா தனி கனெக்டர்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் நான் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். இப்போது இதை வந்துட்டு பிரிச்சிருவோம். ஓகேவா, வாங்க. மெயினாக இதை நான் வாங்கினதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற M1 ப்ராசஸர் தான். எல்லாருமே வந்துட்டு சொல்கிறது என்னென்னா M1 ப்ராசஸர் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா M1 ப்ராசஸர் வாங்கினேன். ஸோ அப்படியே நம்ம பிரிச்சிருவோமா, அதாவது ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா, நான் அந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்குன்னு நினைச்சேன். ஸ்க்ரீனுக்கு பாத்தீங்கன்னா காட் ஒட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வரே பாவாமா வரே பாவாமா, சூப்பரா இருக்குல்ல. சோ அநேகமா அதுல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சார்ஜை குத்திடலாம். சோ குத்திட்டு வாவ், ஆப்பிள் லோகோ. ஸோ ஆப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பிள் சிஸ்டம் போட் ஆகிட்டுருக்கு, ஷி பூட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நீட்டாக இருக்கு தெரியுமா, அது யூஸ் பண்ணுறதுக்கு கேஸ் எல்லாம் பார்த்தீங்கள ரொம்ப தின்னாக இருக்குல்ல எல்லாமே. ஆமாம், ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணியாச்சு. சிறி முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. இன்னும் ரொம்ப செக்யூரிட்டி, டச் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட். அப்போ என்னது, திஸ் இஸ் மை பர்சனல் லேப்டாப் மை டியர் பமியே. அவ்வளோதான், கண்டினியூ கொடு, வச்சு அமுக்கிட்டே இருக்க. கண்டினியூ கொடுத்தாச்சு. சூஸ் யுவர் லுக், நமக்கு எப்போவுமே டார்க் தான் தேவை. இல்லை ஆட்டோ போட்டு மேலே டார்க் போய்க்கலாம். டார்க் பண்ணியாச்சு. வேற லெவல்ல, அந்த தீமே சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேக்புக்கை வாங்கி 2 வாரம் கழிச்சு எடுக்கிற கிளிப் இது. என்னோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து இந்த வீடியோல போட்டலாம் அப்படிங்கறக்காகவே பாத்தீங்கன்னா நான் 2 வாரம் வந்து வெயிட் பண்ணேன். இது யூஸ் பண்ணி பார்த்தேன், வேற லெவல்ல இருக்கு. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு லேப்டாப், ஒரு 70,000 ஒரு லேப்டாப் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லேப்டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே இருக்குது. உள்ளே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ப்ராசஸிங் கொடுத்தோம் அப்படின்னா, ஏதாவது ஹெவியாக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சு அப்படின்னா வீட்டு ஃபேனை விட பயங்கர மோசமாக சுற்றும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த டேவின்சி கோட் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி ஹெவியான ஃபைல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டு எடிட் பண்ணியிருந்தேன். அப்போவும் வந்துட்டு இந்த லேப்டாப் உள்ள ஃபேன் சுற்றுற சவுண்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோக்குன்னு ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஆகலை. வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் 100% ஒர்த்து தான். என்னோட யூசேஜுக்கு உங்களுக்கு இதை விட பெரிய யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்த்து கிடையாது. நீங்கள் 16 GB அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்டர்னேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் நான் ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் மேக் யூஸ் பண்ணுறல, அதையும் பாருங்கள். ஸோ மேக்புக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, அதாவது ஸ்டார்ட் ஆயிரும் மேக்புக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லோட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு சில செகண்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து லோட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு சில செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு தடவை அப்டேட் கேட்டிருக்கு, ஒரு தடவை நம்ம அப்டேட்டும் பண்ணியாச்சு. ஓகேவா, ஒரே நிமிஷம் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன்.
உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக டச்சு தான். நிறைய விஷயத்தில் வந்துட்டு இது 100 பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்ன அப்படிங்கிறது நான் மேலால் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு என்னோடய மொபைல் இருக்கா, இங்கே வந்துட்டு எங்கிட்ட ஒரு என்னோடய மொபைல் இருக்குது, மொபைல் இங்கே இருக்கட்டும். இங்கே நம்ம ரெண்டு விரல சேர்த்து அமுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், நியூ ஃபோல்டர், கெட் இன்ஃபோ, சேஞ்ச் டெஸ்க்டாப் பேக்ரவுண்டு, கீழே இம்போர்ட் ஃப்ரம் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்னும் நம்ம ஃபோன் வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆகலை, ஒரு செகண்ட் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைஃபைல கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனோடனே இங்கே இம்போர்ட் ஃபோன் சொல்லிட்டு இருக்கா, டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் யுவர் ஐஃபோன் கேமரா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் கேமரா ஆட்டோமேட்டிக்காக அதுவே யூஸ் ஆகுது. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த இடத்துல யூஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்துட்டு இங்கே வந்துருச்சு, தெரியுதா? ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பண்ண முடியும். இந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ், அடோப் ப்ரீமியரு, டேவன்ஸ் ரீசால்வ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு வேலை செய்யுது. 8GB ரேம்க்கு நம்ம 16GB ரேம் போனோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 16GB ரேம் போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்பீடும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, வீடியோலாம் டபார் டபார்னு வெளியே வந்து விழுகுது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்ததாக இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இது சார்ஜ் போட்டு ஒரு வாரம் பக்கமாச்சு. இதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ப்ரௌஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 20-30 minutes பக்கம் யூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு 31% சார்ஜ் இருக்குது. இந்த பேட்டரியை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுல ஆப்பிள் ஓட்டாக வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். எங்கிட்ட இருக்கிற ஐஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மேக்புக் ப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம எந்த அளவுக்கு யூசேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதாகுது. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வீடியோ பக்கம் அதில் எடிட் பண்ணியிருப்பேன். அது போக 1 week ஒரு டெய்லி ஒரு 20-30 minutes பக்கம் யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் வந்துட்டு இவ்வளோ தான் போயிருக்கு. இது வரைக்கும் நான் படம் எதுவும் நான் இதில் பார்க்கல. ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்ல பார்த்துருந்தேன். ஸோ இங்கே இருக்கிற சஃபாரி ப்ரௌசர் இருக்கு பாருங்க, இந்த ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கூகுள்னு இருக்கா, இங்கே பாருங்க கூகுள் இருக்கா, இதை மட்டும் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் காட்டுதோ கூகுள் வந்தோடனே சர்ச் ஒரு என்டர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் வேணுமான்னு சொல்லி கேட்குது, இங்கேயே இருக்குது. இப்போ நான் ஃபேஸ்புக் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்துடும். இந்த மாதிரி டச்சையும் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இங்கே டச் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட். இது இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இதை வச்சு பண்ண முடியும். விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் அமுத்தி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கமெண்ட் அமுத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்துட்டு நான் மேக்புக்கை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற ட்ரிக்ஸு டிப்ஸு அது எல்லாத்தையுமே வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் வீடியோ வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.